இந்த வருடத்திற்கான ஷாங்காய் கார்பரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்காங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் கோவால எஸ்சிஓ சமிட் நடைபெற உள்ளதா இருக்குது. அதன் ஒரு பகுதியா சமீபத்துல எஸ்சிஓ செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடைபெற்றது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட கண்களுமே இந்தியாவில நடைபெற்ற அந்த எஸ்சிஓ செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் மேலதான் இருந்துச்சு. அப்படி அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? அஜித் டோவல் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாங்க. அது நேரடியா சைனாவே சவால் விடும் வகையில இருந்துச்சு. அப்படி அஜித் டோவல் என்ன பேசியிருந்தாங்க, அந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதெல்லாம் பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஷாங்காய் கார்பரேட்டிவ் ஆர்கனைசேஷன் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 2001 2001 அமைக்கப்பட்ட இந்த எஸ்சிஓல 2017 தான் இந்தியா அப்புறம் சைனா வந்து மெம்பர் கண்ட்ரிஸா தங்களை இணைச்சிக்கிறாங்க. இந்த ஷாங்காய் கார்பரேட்டிவ் ஆர்கனைசேஷன் உலகத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இயக்கங்கள்ல ஒரு இயக்கமா கருதப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்சிஓல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட தான் உலகின் 40% மக்கள் தொகை இருக்குது, உலகின் 20% ஜிடிபி இருக்குது, அது மட்டுமல்லாமல் உலகின் 22% நிலப்பரப்பு இந்த நாடுகள் கிட்ட தான் இருக்குது. இந்த எஸ்சிஓல மொத்தம் 9 உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா, கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் ஈரான். இந்த எஸ்சிஓ தான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏசியாவோட பவர்ஃபுல் கண்ட்ரிஸான ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த மூன்று நாடுகளும் இந்த எஸ்சிஓல இருக்கிறாங்க. இந்த எஸ்சிஓவோட உச்சி மாநாடு வந்து ஒவ்வொரு உறுப்பு நாடுகள்லயுமே நடைபெறும். இந்த ஆண்டு அதன் அடிப்படையில இந்தியாவில நடைபெற உள்ளதா இருக்குது. இதன் ஒரு பாகமா தான் சமீபத்துல அஜித் டோவாலோட தலைமையில எஸ்சிஓ செக்யூரிட்டி அட்வைசரோட மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்ல தான் அஜித் டோவால் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல அஜித் டோவல் அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். Members of SCO respect the territorial integrity and the sovereignty of each other. இது அஜித் டோவல் எதற்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் BRI அதாவது சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல இந்தியா வந்து பார்ட்னர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சைனா அப்புறம் பாகிஸ்தானுக்கு இடையேயான சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரை இந்தியா ரொம்ப வலுவாகவே எதிர்த்துட்டு வராங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிபெக் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக வந்து போகுது. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட இன்டிகிரல் பார்ட் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால தான் நம்மளோட இன்டிகிரிட்டியும் சாவர்னிட்டியும் அஃபெக்ட் பண்ணும் வகையில எஸ்சிஓ மெம்பர்ஸ் நடக்க கூடாது அப்படின்னு அஜித் டோவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு பல ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது அஜித் டோவல் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பாகிஸ்தானை தாக்கும் வண்ணம் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, Funding terrorism is the most serious global threat. This is not justifiable. அப்படின்னு அஜித் டோவல் தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து பாகிஸ்தானை தாக்கும் வண்ணம் இருந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இஸ் அ ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லே இந்தியா வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அஜித் டோவல் அந்த மீட்டிங்ல பேசியதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, யூஎன்எஸ்சியில இருக்கக்கூடிய அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய ரிசொல்யூஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மும்பை பாம்ப் பிளாஸ்ட் அட்டாக் நடந்துச்சு 26/11. அது இந்தியாவோட வரலாற்றிலேயே ரொம்ப கரும்புள்ளியா, இந்தியாவால மறக்க முடியாத ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா இன்னால் வரைக்குமே இருக்குது. இந்த அட்டாக்க பண்றதா சொல்லப்படக்கூடிய மசூத் அசாத் மேல இந்தியா வந்து 2009 யுஎன்எஸ்சியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இந்த மசூத் அசாத்தை வந்து நீங்க வந்து ஒரு டெரரிஸ்டா, நீங்க இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா மார்க் பண்ணும் அப்படின்னு. ஆனா சைனா வந்து அந்த ரெசல்யூஷனை பிளாக் பண்ணிடுறாங்க. இந்தியாவால அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியல. இதற்கு அடுத்தது பல ஆண்டுகள் இந்தியா எந்த ஒரு ரெசல்யூஷனுமே பாஸ் பண்ணாம இருந்தாங்க. மசூத் அசாத் மேல மறுபடியுமே ஒரு கிளைம் வச்சுக்கலாம், ஆனா அப்போ இருந்த கவர்மெண்ட் அதை வைக்கவே இல்லை. 2014 இந்தியால ஆட்சி மாற்றம் நடைபெறுது. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமரா ஆகுறாங்க. அதற்கப்புறம் 2016 இந்தியால பதான்கோட் டெரர் அட்டாக் நடக்குது. இதுலயுமே மசூத் அசாத்க்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்தியா மறுபடியும் மசூத் அசாத் மேல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இது வந்து அவனுக்கு அகேன்ஸ்டா போடப்பட்ட செகண்ட் ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசலுக்கு வந்து யுஎன்எஸ்சியோட நிரந்தர உறுப்பு நாடுகளான யூகே, யூஎஸ் அப்புறம் பிரான்ஸ், இந்த மூன்று நாடுகளோட வாக்குமே கிடைக்குது. ஆனா சைனா அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷன் அப்படியே டிரா பண்ணிடுறாங்க. இதற்கு அப்புறம் 2017 இந்தியா மறுபடியுமே மசூத் அசாத் மேல தேர்ட் ப்ரப்போசல ஃபைல் பண்றாங்க. அதுவுமே சைனா வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் 2019 இந்தியாவில புல்வாமா டெரர் அட்டாக் நடக்குது. இந்த டெரர் அட்டாக்லயுமே மசூத் அசாத்க்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்தியா மசூத் அசாத் மேல யுஎன்எஸ்சியில ஃபோர் ப்ரப்போசல் ஃபைல் பண்ணாங்க. இந்த ப்ரப்போசல் தான் இறுதியா பாஸ் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு சைனாவுமே அனுமதி அளிச்சிருந்தாங்க. 2009 இந்தியாவில கரும்புள்ளியான அந்த மும்பை பாம்ப் பிளாஸ்ட் அட்டாக் நடத்த மசூத் அசாத்த அந்த ஆண்டே இந்தியா பாஸ் பண்ண அந்த ரெசல்யூஷன் மூலமா யுஎன்எஸ்சியில இன்டர்நேஷனல் கிரிமினலா அவனை டேக் பண்ணிருக்கலாம்.
ஆனா சைனாவோட தலையீடா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யுஎன்எஸ்சி ஆமா ஒரு கிரிமினல் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதற்கு 10 ஆண்டுகள் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா வந்து ஒரு குளோபல் வேர்ல்ட் பவரா இருக்கிறாங்க. அந்த காரணத்தாலதான் சைனா வந்து இந்தியாவுக்கு பயந்து மசூத் அசாத் மேல இருந்து அந்த ரிசல்யூஷனை பாஸ் பண்ண ஓகே சொன்னாங்க. இப்பவும் இந்தியா வந்து 2009ல இருந்த இந்தியாவே இருந்துச்சுன்னா இன்னும் 100 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் சைனா வந்து அந்த ரிசல்யூஷனை பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இந்தியா எப்பவுமே அமைதி தான் விரும்பியிருக்காங்க. அஜித் டோவால் கூட இந்த மீட்டிங்ல பேசும்போது எஸ்சிஓல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் மற்ற கண்ட்ரிஸோட இன்டிகிரிட்டி சாவரனிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கணும். அவங்க ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்டேட்டா தான் இருக்கணுமே தவிர டெரரிஸ்ட்க்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்டேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது தொடர்பா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா This is not an era of war அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இந்தியாவுக்கான ஆண்டு, அமைதிக்கான ஆண்டு. ஏன்னா 2023க்கான G20 மாநாடு பிளஸ் SCO சம்மிட் இந்த இரண்டுக்கான தலைமை பொறுப்பு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நேஷன் ஃபர்ஸ்ட், எவ்ரி திங் நெக்ஸ்ட்.